பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை இன்னைக்கு பார்க்குற அத்தனை உங்கள் வீட்டு நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகளுக்கும் இயேசப்ப பேசுகிறார். கேட்போமா? மார்க்கு 10:14. இயேசு அதை கண்டு வசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இன்னைக்கு முக்கியமான நாள். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டே ஆனால் எங்க அம்மா கரெக்டாக சண்டே கிளாஸ் அனுப்பிடுவாங்க. காலையில 8:30 சண்டே கிளாஸ் ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:15 நான் வீட்டு விட்டு போயிடணும். ஃபர்ஸ்ட் உள்ள உட்காந்துருக்கணும். 8:30 10:00 வரைக்கும் ஐ மஸ்ட் பி இன் சண்டே கிளாஸ். நான் அந்த சண்டே கிளாஸ்ல நான் அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், நீங்களாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் சொல்றேன், சண்டே கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னொரு வியூடி சொல்லவா, சண்டே மார்னிங் எங்க சர்ச்ல இருக்க சண்டே கிளாஸ்ல மட்டும் கிடையாதுங்க, சண்டே ஈவினிங்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சண்டே கிளாஸ் நடக்கும், அதுலயும் போய் உட்காந்துப்பேன். அப்படிலாம் அந்த சண்டே மட்டும் சண்டே கிளாஸ்லே அப்படி இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் பிளஸிங்க வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைக்கு மேக்ஸ் வரல, என் பிள்ளைக்கு தமிழ் வரல, என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் வரல, என் பிள்ளைக்கு ஹிந்தி வரல. இருக்கீங்களா? என் பிள்ளைங்களுக்கு படித்தா மண்டையிலே ஏற மாட்டேங்குது, ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹலோ, முதல்ல உங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸ்ல உட்கார வைங்க. சண்டே கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க? வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. நான் பார்த்து சின்ன வசனமா படிச்சுட்டு போவேன். எங்கள் அம்மா டாய் பெரிய வசனத்தை படினுவாங்க. இதெல்லாம் மறக்க முடியாத பியூட்டிஃபுல் மெமரி. ஏன் இதெல்லாம் உங்களோட சொல்கிறார்? மை பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸ் கண்டிப்பாக அனுப்புங்க. மை சில்ட்ரன், கண்டிப்பா போய் உட்காருங்க. அங்க இருக்கிற ஸ்டோரியா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், அங்க உட்கார்ந்ததுனால்தான் நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பெரிய பெரிய சிங்காசனத்துல உட்கார வைப்பார். நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை டாப் 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 லீடரா கத்தர உட்கார வைப்பார். பிள்ளைகளே, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு டாப் லீடர் வரணுமா? டாப்பஸ்ட் பர்சனா இருக்கணுமா? நீங்க ஷைன் பண்ணணுமா? உங்க லைஃப்ல நீங்க எங்க போனாலும் ஜெயிக்கணுமா? இந்த 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாருங்க, சண்டே கிளாஸ்ல உட்கார வைங்க. உங்க பிள்ளைகள் பெற்றோர், லிசன் மை பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைகள் ஆண்டவர் போற இடம்லாம் பிரகாசிக்கணுமா? நினைச்சு பார்க்காத இடத்துல உட்காரணுமா? ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப், ஒரு கிங்ஷிப் அனாயிட்டி உங்க பிள்ளைகளுக்கு தேவையா? அனுப்புங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை அப்படி அனுப்புறதுனால உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைங்களை உங்க சொல்லுங்களும் சொல்லிட்டு இருக்கிறார், பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். கடைசி காலத்துல என் பிள்ளை என்ன ஒண்ணும் கவனிக்கவே மாட்டாயா? ஓ, திரும்பி கூட பார்க்க மாட்டாயா? சாப்பிட்டீங்களா கூட கேட்க மாட்டாயா? எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாயா? முடியாம படுத்திருக்கிறேன் புரிஞ்சுக்கவே மாட்டாயா? இந்த கடைசி நாட்களில் பெற்றோர்களை தாங்குகிற கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னா உங்க பிள்ளைகளை முதல்ல கரெக்டா அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புங்க. லெட் தம் டேக் பார்ட் இன் சண்டே கிளாஸஸ் அண்ட் லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் க்ரோ இன் த வேர்ட் ஆஃப் காட். சிறு வயதிலே உங்க பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கட்டுமே. சிறு வயதிலே உங்க பிள்ளைகள் நல்லா கிட்டார் வாசித்து ஆண்டவர் வர்ஷிப் பண்ணட்டுமே. சிறு வயதிலே உங்க பிள்ளைகள் கீபோர்டு போட்டு கர்த்தர் ஆராதிக்கட்டுமே. சிறு வயதிலே உங்க பிள்ளைகள் கர்த்தர் துதிக்கட்டுமே. அப்புறம் பாருங்க பின்னால எப்படி இருப்பாங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மாதிரி, பனை மரம் போல, ஒலிவ மரம் போல கர்த்தர் வைப்பார். ரைட்டுங்களா? விட்டுறாதீங்க. பேரண்ட்ஸ், சில்ட்ரன், இன்னைக்கு ஒரு நாள் ஜீசஸோட இருக்கிறனால உங்க ஃபியூச்சர் இயேசப்ப எங்கேயோ வைப்பார். நீங்க ட்ரை பண்ணி காசு கொடுத்து ஒரு வேலை வாங்க வேண்டாம், ஒரு கோர்ஸ் வாங்க வேண்டாம். விடமாட்டார் ஆண்டவர். உங்களை தேடி வர்றோம், தேடி வர்றோம், வாசல்கள் திறக்கும். அப்படி இயேசப்ப உங்களை பிளஸ் பண்ணுவார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டு கையை நீட்டி அப்படி பிளஸ் பண்றார். வியாதி கைகளை தொட்டு சுகமாக்குறார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.